அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் அந்த பார்த்துட்ருக்க இந்த வீடியோ காட்சியானது இரவு நேரத்தில் கருப்பு சாமி குதிரையின் மீது உலா வரும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த உருவம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கருப்பு சாமிக்கு போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கருப்பு சாமியின் பல அரிய தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கருப்பு சாமி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு சாமி ஒரு கிராம காவல் தெய்வம். இவரை கருப்பு சாமி என்றும் கருப்பன் என்றும் அழைப்பதுண்டு. இவர் குடிக்கொண்டிருக்கும் இடத்திற்கு ஏற்றவாறு பல பெயர்களில் அழைக்கப்படுறாங்க. பொதுவாக பெண் தெய்வங்களின் காவல் தெய்வமாக இவர் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஏற்றவாறு பல பெயர்களில் அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. கருப்பு சாமி வழிபாடு தமிழ்நாட்டு கிராமங்களின் பரவலாக காணப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். கருப்பு சாமி வழிபாட்டை சிறு தெய்வ வழிபாடு என்று குறிப்பிடுவது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு சாமி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தின் சிறப்பு பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கருப்பன் சுவாமி சிலை கிபி 1900 காலத்தில் இந்த சிலை விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து திருச்சூரியூரிலிருந்து கண்டறியப்பட்டதாகவும் சிலையின் அருங்காட்சி குறிப்பில் காணப்படக்கூடியதாக இருக்குது. நின்ற கோலத்தில் தலையில் பெரிய தலப்பாகையால் நெற்றியில் திருமண் மற்றும் முரட்டு விழிகள் முறுக்கிய மீசை ஓங்கிய கைகளை வீச்சருவால் மறுகையில் கதை சங்கு முழங்கால்களுக்கு கீழே வருமளவில் இடுப்பில் கச்சை ஆகியவற்றோடு கருப்பு சாமி காட்சி தரதாக சொல்லப்படுது. மலையாளிகளைப் போல ஒரு பக்கம் சாய்ந்த கொண்டையே வைத்திருக்காரு. வைணவ சமயத்தின் பெரும்பாலான சிறு தெய்வ வழிபாட்டில் கொண்டாடப்படுகிறார் அப்படின்னே சொல்லலாம். சிறு தெய்வ கோவில்களில் கிருஷ்ணரின் உருவ அமைப்போடு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் முத்துசாமி கருப்பு சாமி புல்லாங்குழல வாசித்ததற்கும் அதன் இசையில் புலிகள் மாடுகள் கன்றுகள் மயங்கி விழுந்ததாகவும் அந்த சன்னதியில் இருக்கிறதாக சொல்லப்படுது. மிகவும் கொண்டவராகவும் அவரை அடக்க பல்வேறு யாகங்களும் பலிகளும் இட்டு சங்கிலியால் பிணைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. தடுத்த சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கருப்பு சாமி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கருப்பு சாமி கருப்பாய் என்று பெயர்களை தமிழர்கள் தம் குழந்தைகளுக்கு சூட்டுவது வழக்கம். இது தெய்வத்தின் அழைக்கும் பெயர்கள். காத்து கருப்பு அண்டாது என கூறி இருளில் செல்வோருக்கு குத்தி கால்களில் பின்புறம் கரியை துளைத்து பூசி அனுப்பும் பழக்கங்கள் என்னும் சொல்லே பேயை உணர்த்தும். கருப்பு சாமி என்னும் சொல்லுக்கு வறுமை, பஞ்சம் என்னும் பொருளுக்கு உண்டு அப்படின்னே சொல்லப்படுது. கருப்பு சுவாமி என்னும் பெயர் கருப்பு சாமி எனவும் அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கருப்பு சாமி பல்வேறு அதிசயங்களை கொண்டதாகவும் இருக்குது. தமிழ்நாட்டில் காவல் தெய்வங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற முக்கிய கோவிலாக இருக்குது. கருப்பு சாமி முக்கிய தெய்வம். அது மட்டும் இல்லாமல் கிராம கோவில்கள் இல்லை என்று கூறும் அளவிற்கு இந்த கடவுள் தமிழர்களின் வாழ்க்கையில் பிற மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. விளைநிலங்கள் காவல் தெய்வமாக நாட்டுப்புற பாடல் கொண்டவராலும் வழிபடுகின்றாங்க அப்படின்னு சொன்னால் விளைநில தமிழத்தின் ஒரு வழிபாட்டு முறையில் மரத்தடியில் நடத்தப்படும் கல்லை கருப்பனாக கருதி ஆண்டுக்கொரு முறை சேவலை பலியிட்டு வழிபடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. 108 கருப்பு சாமிகள் உள்ளதாகவும் 1008 கருப்பு சாமிகள் உள்ளதாகவும் நாடார் தெய்வங்களை வழிபடும் பக்தர்கள் நம்புகிறாங்க. பெரும்பாலான இடங்களில் கருப்பு சாமிக்கு உருவம் இல்லாமல் பதிவு வைத்து வழிபடுறாங்க. இத்தகைய இடங்களின் பெயரே கருப்பு சாமி பெற்ற ஒன்றாக மாறியிருக்கு. இதனை வகையாக கருப்பு சாமிகளுடன் சிலவற்றுக்கு மட்டுமே உருவங்களும் அது மட்டும் இல்லாமல் 108 கருப்பு சாமிக்கு மூத்தவர் கொல்லிமலையில் குடிக்கொண்டிருக்கும் பெரிய சுவாமி என்ற நம்பிக்கை மக்களிடையே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கருங்காலி மாலை அணிவிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம். மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம், அல்லது கண் திஷ்டி என்று சொல்லலாம். கண் திஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும். இதனால் கண் திஷ்டியில் இருந்து விடுபடுவதற்கும் சரி, கண் திஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி இந்த கருங்காலி மாலையை நாம் பயன்படுத்தலாம்.
கருங்காலி மாலையை அணிவதால் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது. இதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது, உடல் சூட்டை குறைக்கிறது. பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் கட்டாயம் இதை வாங்கி பயனடைங்க. பொதுவாக கருப்பு சாமி நின்ற கோலத்திலையும் அமர்ந்த கோலத்திலையும் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலத்திலையும் என பல்வேறு நிலைகளில் பல கோவில்களில் காட்சியளிக்கிறார். கம்பீரமான உருவம், தலைப்பாகை, இடையில் கிச்சை, மிரட்டும் விழிகள், முறுக்கு மீசை மற்றும் கையில் அருவாளுடன் கோவில் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் கையில் அவர் அருள் புரிவதை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சுவாமி ஐயப்பருக்கு துணையாக நிற்கின்றார் கருப்பு சாமி என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சிறுவனாக இருந்த ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்படும் போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பு சாமியை அழைத்து, ஐயப்பன் சிறு வயதினன், அவர் படைக்கும், நீ சேனாதிபதியாக தலைமையேற்று அவன் வெற்றி பெற உதவி செய்ய என ஆணையிட்டிருக்காரு. அதன்படியே ஐயப்பனின் வெற்றிக்கு துணை நின்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சபரிமலையில் 18 படியின் அருகே வலது புறத்தில் 18 படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்காரு கருப்பு சாமி. முந்திரி நெய்வேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம் என சொல்கிறாங்க. ஐயப்பரை தரிசிக்க செல்பவர்கள் கன்னி மூல கணபதியை வணங்கிவிட்டு வாவர் மற்றும் கருப்பு சாமியிடம் அனுமதி பெற்று 18 படிகளில் ஏறுவாங்க. சாஸ்தாவின் சிதத்தை அணைய அவர்கள் நிறைவேற்றுகின்ற இவரை வணங்கப்படுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. காக்கும் தெய்வம் கருப்பு சாமி பூஜைக்கு சுத்தமான நபர்களை அனுமதிக்க வேண்டும். பூஜையில் அமர்ந்தவுடன் திருவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு நட்சத்திரம், திதி, யோகம், பெயர், கோத்திரம் என ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்திற்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை நாம் தொடங்க வேண்டும். முன்னதாக சத்ருகுருவை சமஸ்கரிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு சாமிக்கு பொய் என்பது சுத்தமாக பிடிக்காது. தர்மத்திற்கு மட்டுமே துணை நிற்பவர் தனது பக்தர்கள் ஒரு சோதனை என்றால் காற்றை விட வேகமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் கருப்பு சாமி. கருப்பு சாமியை வழிபடுவோர் தீமைகள், பாவங்கள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி, பொறாமைகளில் இருந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பெறக்கூடியதாக இருக்கு. தர்மத்தையும் நியாயத்தையும் கருப்பு சாமியிடம் நிச்சயமாக நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் நாம் கருப்பு சாமியை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. வால்முகி முனிவர் குடியில் சீதை தங்கியிருந்த லவணை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும்போது வால்முகி முனிவரிடம் லவணை பார்த்து கொள்ளுமாறு வேண்டி கொண்டு சென்றிருக்காங்க. திரும்பி வந்து குழந்தை லவணை தூக்கி கொண்டு வால்முகியின் பர்மசாலைக்கு வெளியே வந்து உணவு ஊட்டி கொண்டிருந்தால் அதை வால்முகி முனிவர் அறியவில்லை. திடீரென பார்க்கும்போது குழந்தை அங்கு இல்லை என்பதற்கு உணர்ந்து வால்முகி முனிவர், குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தன்னை சாபித்து விடுவாளோ என எண்ணி தனது தவ வலிமையால் உருவேற்று கீழே கிடந்த தர்ப்பை புட்களை கொண்டு லவணை போல ஒரு குழந்தையை உருவாக்கியிருக்காங்க. அந்த குழந்தையின் பெயர்தான் குசன். ஆக லவகுசன் என இரு பிள்ளைகள் ஸ்ரீராமருக்கு. ராமன் ஒரு நாள் காட்டுக்கு வந்து சீதையிடம் இரண்டில் எது நம் குழந்தை என கேட்டார். உடனே தீக்குளித்த சீதை தன் குழந்தைகளையும் அதே செய்ய சொன்னார். லவன் பிழைத்து வர குசன் மட்டுமே யாக தீயில் கருகினார். ஸ்ரீராமர் மீண்டும் உயிர் தந்து குசனை காக்க தீயில் கருகியதால் கருப்பா என அழைத்தாங்களாம். அன்று முதல் கருப்பண்ண சுவாமியராக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும் ஒரு புராண கதையே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.